ஹே வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் இங்கிலாந்தோட ஃபோர்த் டெஸ்ட் மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ப்ரீவியஸ் மேட்ச் டீம்ஸ் எல்லாத்தையும் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போது மாதிரி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரீம் லெவலில் எப்படி டீம் பிக் பண்ணுறது, ஸ்டாட்ச் எப்படி பார்க்குறது, பிச் ரிப்போர்ட் எப்படி பார்க்குறதுனு டீட்டெயிலாக ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு அடி போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீம் ப்ராசஸ் பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் ஸ்லாட். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென் ஃபோக்ஸ். இவர் லாஸ்ட்டு 3 டெஸ்ட் மேட்சஸில் 109 ஸ்கோர் பண்ணதும் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக விக்கெட் கீப்பிங்கும் பண்ணியிருக்கார். ஸோ என்னோட விக்கெட் கீப்பர் ப்ரெடிக்ஷனில் நான் இவரை மட்டும்தான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பேட்ஸ்மேன் ஸ்லாட். என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. லாஸ்ட் 3 மேட்சஸில் 240 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் இவரை நான் என்னோட ட்ரீம் 11 பிக்கில் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீடிங் ரன் ஸ்கோரர் யஷஸ்வி ஜெய்ஷ்வால். இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டெஸ்ட் மேட்சஸ்லேருந்து 545 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ப்ளஸ் ஒன்று இல்லை ரெண்டு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ப்ளஸ் ஒரு ஹாஃப் செஞ்சுரியும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்னோட நெக்ஸ்ட் பேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென் டக்கெட். இவர் லாஸ்ட் 3 மேட்சஸில் 288 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ப்ளஸ் 150 ப்ளஸ் ஸ்கோரும் பண்ணியிருக்காரு. என்னோட நெக்ஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான். இவரோட ஃபர்ஸ்ட் டெபுட்லேயே ஃபர்ஸ்ட் ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே ஹாஃப் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி ஓவராலாக 130 ப்ளஸ் ரன்ஸ் வச்சிருக்காரு. என்னோட நெக்ஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா சுபம் கில். இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டெஸ்ட் மேட்சஸில் 252 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு செஞ்சுரியும் ஒரு ஹாஃப் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் என்னோட ஆல்ரவுண்டர் ஸ்லாட். என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டர் பிக் ரவீந்திர ஜடேஜா. இவர் லாஸ்ட் 3 மேட்சஸில் 201 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு ஹாஃப் செஞ்சுரி ஒரு செஞ்சுரியோடு இருக்கார், ப்ளஸ் 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் என்னோட பிக் ரவி அஸ்வின். இவர் லாஸ்ட் 3 டெஸ்ட் மேட்சஸில் 115 ரன் ஸ்கோர் பண்ணி 11 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. அண்ட் என்னோட நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் பிக் ஜோ ரூட். இவர் லாஸ்ட் 3 மேட்சஸில் 77 ரன் ஸ்கோர் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த மூணு பிளேயர் தான் என்னோட ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டுக்கு எடுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட பவுலர் ஸ்லாட். என்னோட ஃபர்ஸ்ட் பவுலர் குல்தீப் யாதவ். இவர் ரெண்டு டெஸ்ட் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெண்டு டெஸ்ட்ல 39 ரன் ஸ்கோர் பண்ணி ப்ளஸ் 9 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. என்னோட லாஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா டாம் ஹார்ட்லி. இவர் லாஸ்ட் 3 மேட்சஸில் 139 ஸ்கோர் பண்ணி லீடிங் விக்கெட் டேக்கராக 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ப்ரெடிக்ஷன் பார்த்தல. என்னோட ஃபர்ஸ்ட் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யஷஸ்வி ஜெய்ஷ்வால் அண்ட் செகண்ட் கேப்டன் ரவீந்திர ஜடேஜா. என்னோட நெக்ஸ்ட் வைஸ் கேப்டன் ப்ரெடிக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரவி அஸ்வின், செகண்ட் சாய்ஸ் பென் டக்கெட். லாஸ்ட்டாக பேக்கப் பிளேயர்ஸ் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். என்னோட ஃபர்ஸ்ட் பேக்கப் லிஸ்ட் ஓலி பாப். இவர் லாஸ்ட் 3 மேட்சஸில் 285 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்னோட செகண்ட் பேக்கப் பிளேயர் ஜாக் க்ரௌலி. இவர் லாஸ்ட் 3 மேட்சஸில் 226 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்னோட தேர்ட் பேக்கப் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேஹன் அகமத். இவர் லாஸ்ட் 3 மேட்சஸில் 76 ரன் ஸ்கோர் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. என்னோட லாஸ்ட் பிக் மார்க் குட். இவர் லாஸ்ட் 3 மேட்சஸில் 48 ரன் ஸ்கோர் பண்ணி ப்ளஸ் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த டீம் இந்தியா விசஸ் இங்கிலாந்து சீரீஸை வச்சு எடுத்த டீம். ஸோ ஆஃப்டர் லைன்ஸ் அப்க்கு அப்புறம் அப்டேட் பண்ண டீமை டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.